வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் விளக்குகள் எல்லாம் பார்க்க போறோம். நிறைய பேர் வாங்கக்கூடிய வாராகி அம்மன் விளக்கு. அதுல இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில என்னெல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் பார்க்கலாம். அதை விட ரொம்பவே முக்கியமா ஒரு பொருள் காட்ட ரொம்பவே ஆர்வமா இருக்கிற அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாராகி அம்மனை அழகா காயின்ல கொண்டு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் நமக்கு வந்து ஆசை இருக்கு, எல்லாருக்கும் வாராகி அம்மன் எல்லார் கையிலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அப்படின்னாலும் அதை கொண்டு போய் நம்ம சேர்க்க முடியாம இருந்தோம். இப்போ காயின் வடிவிலே, அதாவது ஒரு சின்ன காசு வடிவிலேயே அழகா வாராகி அம்மன் வந்திருக்காங்க. வாங்க இப்ப நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். வாராகி அம்மன் விளக்கு விக்கிரகத்தோட இருக்கக்கூடிய விளக்கு சின்ன சைஸ்ல வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க. ஸோ அவங்களுக்காக, ஆனால் அதுவே நல்லா எண்ணெய் பிடிக்கிற மாதிரி அழகாகவே வந்து செஞ்சுருக்குறோம். அகல் விளக்கில் வாராகி அம்மனை அழகாக திருவாச்சியோடு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நல்லா ஹெவியாக இருக்கக்கூடிய விளக்கு, பின்னாடி அதோட ஸ்டாண்டு இதெல்லாமே இருக்கிறதுனால விளக்கு வந்து ஆடாமல் அசையாமல் அழகாக நிற்கும். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா ஒரு 50 ml எண்ணெய் நெய்யோ எண்ணெயோ விட்டு அழகாக இந்த விளக்கில் நம்மளால் ஏற்ற முடியும். அது மாதிரி இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் விளக்குலேயே மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு. இதில் அம்பாள் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருப்பாங்க. சின்ன விளக்கில் இருக்கிறத விட இதில் அம்பாள் பெருசாக இருப்பாங்க, திருவாச்சியும் பெருசாக இருக்கும். முன்னாடி சிங்கம், யானை, குதிரை அந்த மாதிரி வச்சு இருக்கும். இதில் இதில் இந்த மாடலில் எல்லா வச்சு இருக்கு. அதாவது சிங்கம், யானை, குதிரை வச்சு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு அம்பாளோட விளக்கு கிடைக்கும். அது மாதிரி இந்த விளக்கு நம்மளுடைய விளக்கு கடையில் எப்போவுமே கிடைக்கக்கூடிய விளக்கு. ஓவல் ஷேப்பில் நல்லா நீளமாக இருக்கக்கூடிய விளக்கு. எண்ணெயோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தாலும் நல்லாவே இருக்கும். அது மாதிரி அம்பாளுமே கொஞ்சம் பெரிய அம்பாள் அதில் வச்சுருப்போம். திருவாச்சியுமே நல்லா பெரிய திருவாச்சியாக, சிங்கம் வச்சு, யானை வச்சு, குதிரை வச்சு எல்லாம் இந்த விளக்குமே கிடைக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் எனக்கு பெரிய விளக்கு வேணும் அப்படின்னு இப்போ திரும்ப நிறைய பேர் கேட்டு வாங்குறாங்க. சின்ன விளக்குக்கெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நல்லா பெரிய விளக்காகவே கொடுங்கன்னு சொல்லி திரும்பவுமே நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்காகவே செய்யப்படக்கூடிய சிங்கம் வச்ச வாராகி அம்மன் விளக்கு, பெரிய திருவாச்சி வச்சு ரெண்டு சிங்கம் வச்சு அம்பாள் நல்லா கம்பீரமாக 5 inch அம்பாள் உட்கார வச்சு, விளக்குமே நல்ல பெரிய விளக்கு. நம்ம இதில் வந்து ஒரு த்ரீ ஸ்டாண்ட் போட்டு ஏற்றணும் அப்படின்னா ஒரு நாள் முழுக்க எரியக்கூடிய விளக்கு. ஒரு நாள் முழுக்க ஏற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த மாதிரி விளக்கில் நாம் அம்பாளுக்கு விளக்கு ஏற்றலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ திரிசூலம் வச்சியும் விளக்கு செஞ்சுருக்குறோம். நல்லா ஹெவியாக லோட்டஸ் மாடலில் இருக்கக்கூடிய விளக்கில் அம்பாள் வச்சு, அதுக்கு பின்னாடி திருவாச்சி எல்லாமே வச்சு, முன்னாடி ரெண்டே ரெண்டு திரிசூலம் வச்சு ரொம்ப அழகாக இப்போ இந்த விளக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி விளக்குகள் நிறையா இருக்குது அப்படின்னாலும் எனக்கு அம்பாளை காயினில் கொண்டு வரணும் அப்படின்றது ஒரு ஆசையாகவே இருந்தது. அம்பாளை அழகாக காயினில் கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அது வந்து இப்போ வந்து நிறைவேறியிருக்கு. அம்பாளோட கருணையால் அது நிறைவேறியிருக்கு. ஒரு பக்கம் அம்பாளும் ஒரு பக்கம் ஸ்ரீ சக்கரமும் இருக்கிற மாதிரி, அதாவது மகாமேரு எந்திரம் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செய்யப்பட்ட காயினை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இந்த காயினை நம்ம பர்ஸ்லேயே வச்சுக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கிறவங்க எல்லாருக்குமே இதை கொடுக்கலாம். ஒரு சின்ன பூஜை வச்சுருக்கோம், அதில் கூட நம்ம வந்து வர்றவங்களுக்கு இந்த காயின் நம்ம கொடுக்கலாம். ரொம்ப அழகாக புதுசாக செஞ்சுருக்குறோம். 8 கையோட மகா வாராகி அம்மன் அப்படியே உருவம் வந்து காயினில் இருக்கிற மாதிரி, பின்னாடி ஸ்ரீ சக்கரம் வச்சு. 1 ரூபாய் காயின் அளவுக்கு தான் இந்த காயின் இருக்குது. ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட வாராகி அம்மன் காயின். இதை 108 வாங்கிக்கலாம் அல்லது 11 வாங்கிக்கலாம். ரேட் ரொம்ப கம்மி தான். ஸோ நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்லேயும் புக் பண்ணி வாங்கிக்கலாம். விளக்கு கடைக்கு கால் பண்ணிங்கன்னாலும் இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மாதிரி வாராகி அம்மன் தாமரை பீடத்தில் இருக்கிறது நம்ம எப்போதுமே 9 inch உயரத்தில் பார்த்துருப்போம். இந்த அம்பாள் அழகாக 15 inch உயரத்தில் இருக்கிறாங்க. சக்கரம், சங்கு எல்லாம் கையில் ஏந்தி, உலக்க, கலப்பை, அங்குசம், பாசாங்குசம் எல்லாம் கையில் வச்சு, அபேகஸ்தம் வரதஸ்தத்தோட அம்பாள் தாமர பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நல்ல பெரிய அம்பாள் விக்கிரகம் புதுசாக நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்கு. 15 inch அம்பாளோட உயரம். நான் அம்பாளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி நல்லா பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய விக்கிரகம் கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு
இந்த அம்பாள் வந்து பார்த்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால இந்த பதிவுலேயே இந்த அம்பாளையுமே காமிச்சாச்சு. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த வாராகி அம்மன் காயின் விளக்கு இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய vilakkukadai.com வெப்சைட்டில் வாராகி அம்மன் தனி கேட்டகரியே இருக்குது. நீங்கள் அதில் கிளிக் பண்ணிங்கனால வாராகி அம்மன் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். நீங்கள் அதிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம், அல்லது நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். மேலும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.